முதலமைச்சர் மீது ஆயிரத்தி எட்டு குற்றச்சாட்டுகளை நீங்கள் சொல்லுங்கள் அந்த குற்றச்சாட்டுகளுக்கு அவர் பதில் சொல்ல தயாராக இருக்கிறார் அதை விடுத்து அவருடைய தாயை கொச்சைப்படுத்துவது என்பது நாகரிகமற்ற செயல் அயந்தாராவை பற்றி ராதாராவை விமர்சித்தால் அவரை அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்குகின்ற தளபதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சருடைய தாயை இழிவுபடுத்தியிருக்கின்ற ஆராசாவின் மீது திராவிட முன்னேற்ற கழக தலைமை என்ன விதமான நடவடிக்கை எடுக்க இருக்கிறது இதே தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை கண்ணிய குறைவாக குருமூர்த்தி விமர்சித்தார் வைரமுத்துவினுடைய தாயை அவ்வளவு கொச்சைப்படுத்தினார் ஹெச் ராஜா சொல்லி ஜெயலலிதா அவர்களே திருமதி கனிமொழி அவர்களை குறித்தும் ஆராசா அவர்களை குறித்தும் மிகத் தரம் தாழ்ந்த கண்ணிய குறைவான விமர்சனங்களை பொதுவெளியிலும் சட்டப்பேரவையிலும் வைத்திருக்கிறார் குறைந்தபட்சம் இவர்களெல்லாம் தங்களுடைய கருத்துக்காக வருத்தம் தெரிவித்திருக்கிறார்களா மன்னிப்பாவது கேட்டிருக்கிறார்களா யார் பேசியிருந்தாலும் அது தவறு தான் அதிலே மாறுபட்ட கருத்து எனக்கு கிடையாது எங்கே திராவிட நாடு இருக்கிறது என்று அறந்தநாயி சட்டமன்றத்திலே கேட்டபொழுது நாடாவை பார் என்று சொன்னவர்தான் டாக்டர் கலைஞர் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் மறந்திருக்க மாட்டார் நான் திரு முனோர் பாஷா அவருடைய கருத்திலேருந்து தொடங்கினார் அப்படின்னு நினைக்கிறேன் திரு மனோர் பாஷா ஆராசா ஒரு கருத்தை பதிவு செய்கிறார் மன்னிப்பும் கேட்கிறார் இப்போ உங்களுடைய பார்வை இந்த விவகாரத்தில் என்னவாக இருக்கிறது இல்லை அரசியலை பொறுத்தவரையிலே அரசியல் ரீதியான விமர்சனங்கள் வைப்பதிலே விதமான தவறும் கிடையாது ஆனால் தனிநபர் விமர்சனங்கள் என்றும் அதிலேயும் தாய்மையை விமர்சிக்கின்ற அளவுக்கு குறைவான வார்த்தைகளை பயன்படுத்துவது என்பது நாகரிகமற்ற செயல் என்பதுதான் எங்களுடைய கருத்தாகும் இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய பெருந்தலைவர் காமராஜ் காலத்திலே கூட சட்டமன்றத்திலே பேரறிஞர் அண்ணாவை பற்றி அனந்தநாயகி அம்மையார் ஒரு கார் ஒரு கருத்தை சொன்னபொழுது தலைவர் காமராஜர் அவர்கள் திருமதி அனந்தநாயகி அம்மையாரை அழைத்து நீ பெருந்தலை பெரு பேரறிஞர் அண்ணாவை பற்றி பேசியது தவறு அவரிடம் போய் மன்னிப்புகள் என்று நேரடியாக மன்னிப்பு கேட்க வைத்த வரலாறு கடந்த காலத்திலே சட்டமன்றத்திலே நடந்திருக்கிறது ஆனால் இன்றைக்கு நடந்திருக்கின்ற இந்த சம்பவம் என்பது முதலமைச்சர் மீது ஆயிரத்தெட்டு குற்றச்சாட்டுகளை நீங்கள் சொல்லுங்கள் அந்த குற்றச்சாட்டுகளுக்கு அவர் பதில் சொல்ல தயாராக இருக்கிறார் அதை விடுத்து அவருடைய தாயை கொச்சைப்படுத்துவது என்பது நாகரீகமற்ற செயல் அல்லது நாம் ஆசாவை பற்றி எந்த அளவுக்கு உயர்வாக எண்ணி இருக்கிறோமோ அந்த உயர்வு தாழக்கூடிய ஒரு நிலைமை உருவாகியிருக்கிறது உதாரணத்திற்கு சொல்கிறேன் நீங்கள் சொன்னீர்கள் தளபதி ஸ்டாலின் நாகரீகமாக பேச வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழக மகளிரணி தலைவி கனிமொழி அவர்கள் கண்டித்திருக்கிறார் பெண்களை பற்றி பேசுகின்ற பொழுது நாகரீகமாக பேச வேண்டும் என்று பாராட்ட வேண்டிய விஷயம்தான் ஆனால் என்னுடைய வருத்தம் எல்லாம் நயன்தாராவை பற்றி ராதாராவை விமர்சித்தால் அவரை அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்குகின்ற தளபதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சருடைய தாயை இழிவுபடுத்தியிருக்கின்ற ஆராசாவின் மீது திராவிட முன்னேற்ற கழக தலைமை என்ன விதமான நடவடிக்கை எடுக்க இருக்கிறது அப்படி நடவடிக்கை எடுத்தால்தான் இனிமேலாவது இப்படி விமர்சிப்பது தனிநபர் விமர்சனங்களை அனுமதிக்க முடியாது என்கின்ற எண்ணம் திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டுமல்ல எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் வரும் எனவே இந்த சாதாரண ஒரு வருத்தம் தெரிவித்து விட்டார் அல்லது மன்னிப்பு கேட்டுவிட்டார் என்கின்ற காரணத்தாலேயே அது மேலோட்டமாக விட்டுவிடக்கூடிய ஒரு காரியம் அல்ல இது ஆரம்பமாக இருக்கலாம் இனி எதிர்காலத்திலே இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால்

நாகரிகமான பேச்சுக்கள் வெளிப்படாத பொழுது அதற்கான நடவடிக்கை என்னவாக இருக்கிறது அப்படிங்கிற கேள்வியை முதல் சுற்றில் திரு மனோர் பாஷா வைத்திருக்கிறார் திரு மனோர் பாஷா அவருடைய கருத்து இங்கே கேட்டு வந்து திரு மனோர் பாஷா இங்கே வந்து எல்லா இடங்களிலும் ஒரு மேடை பேச்சுக்களின் பொழுது தலைவர்கள் வந்து உணர்ச்சி வாய்ப்பு பேசுவது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம் அதை ரீகால் பண்ணுன்னா நிறைய பேர் ரீகால் பண்ணலாம் இப்போ வாதம் எங்கே போய் நின்றுடுச்சு அப்படின்னா சமகாலத்தில் அவ்வாறு பெண்கள் குறித்து கருத்து தெரிவித்தவர்கள் எஸ் சேகர் ஊடகத்தில் பணியாற்றும் பெண்களை குறித்து மிக கொச்சையாக ஒரு கருத்து தெரிவித்தார் அந்த பெண்கள் கண்ணீரோடு சென்று காவல்துறையில் புகார் அளித்தார்கள் அவர் மீது எந்த நடவடிக்கையும் சட்ட ரீதியாக எடுக்கப்படவில்லை அப்படிங்கிறத அவங்க சுட்டி காட்டுறாங்க இதே தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களை கண்ணிய குறைவாக குருமூர்த்தி விமர்சித்தார் அவர் மீது எந்த வழக்கும் பதிய பதிவு செய்யப்படவில்லை அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை மிகப்பெரிய தமிழ் சமூகத்தினுடைய ஆகப்பெரும் சொத்து கவிஞர் வைரமுத்து என்று பாராட்டப்படுகிறார்கள் வ திரு முன்னோர் பாஷா நான் பேசுறது கேட்குது இல்லையா ஓகே வைரமுத்துவை வந்து நான் நாம் தமிழர் கட்சி இந்த வார்த்தையை தான் பயன்படுத்துகிறேன் தமிழ் சமூகத்தின் அறிவு கொடை அப்படிங்கிறாங்க இல்லையா அப்போது இவ்வளோ தேசிய விருது பெற்றோர் அவர் வந்து வைரமுத்துவினுடைய தாயை அவ்வளோ கொச்சைப்படுத்தினார் ராஜா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு நீண்ட ஏன் சொல்லி ஜெயலலிதா அவர்களே திருமதி கணுமொழி அவர்களை குறித்தும் ஆராசா அவர்களை குறித்தும் மிக தரம் தாழ்ந்த கன்னியக்குறைவான விமர்சனங்களை பொதுவெளியிலும் சட்டப்பேரவையிலுமே வைத்திருக்கிறார் இவர்கள் மீதெல்லாம் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத விட்டுருங்க குறைந்தபட்சம் இவர்களெல்லாம் தங்களுடைய கருத்துக்காக வருத்தம் தெரிவித்திருக்கிறார்களா மன்னிப்பாவது கேட்டிருக்கிறார்களா சார் நீங்க குறிப்பிட்டு சொன்ன எந்த தலைவராக இருந்தாலும் சரி அவர்கள் சொன்னது நியாயம் என்று பேசுவதற்காக நான் இங்கே வரவில்லை தவறு யார் செய்திருந்தாலும் தவறு தாயை பழித்தவனை தாய் தடுத்தாலும் விடேன் என்கின்ற அந்த கவியின் கவிஞருடைய வாக்கின்படி ஒரு தாயை இழிவுபடுத்தி பேசியிருப்பதிலே அதில் வர்ணத்தை பூசி அல்லது ஜாதி சாயத்தை பூசி அவர் பேசியது சரி மற்றவர்கள் பேசியது தவறு என்று நான் வாதாடுவதற்காக வரவில்லை யார் பேசியிருந்தாலும் அது தவறு தான் அதிலே மாறுபட்ட கருத்து எனக்கு கிடையாது டாக்டர் காந்தராஜ் அவர்கள் ஒரு தவறான தகவலை சொல்லுகிறார் பெருந்தலைவர் காமராஜர் என்றைக்கும் பேரறிஞர் அண்ணாவை விமர்சித்து பேசியதே கிடையாது அப்படி விமர்சிப்பவர்களை கண்டித்துத்தான் தலைவர் காமராஜ் பழக்கப்பட்டிருக்கிறார் அப்படிப்பட்ட அரசியல் நாகரிகத்திலே தான் தலைவர் காமராஜர் அரசியலே நடத்தியிருக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் மரியாதைக்குரிய நிக்சன் அவர்கள் பெருந்தலைவர் காமராஜரை சந்திக்க வேண்டும் என்று விரும்பி நேரம் கேட்டபொழுது தலைவர் காமராஜ் சந்திக்க மறுத்து விட்டார் ஏன் நீங்கள் சந்திக்க மறுக்கிறீர்கள் என்று கேட்டபொழுது தலைவர் காமராஜ் சொன்னார் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணா அமெரிக்காவுக்கு சென்று நிக்சனை சந்திக்க வேண்டும் என்று சொன்னபொழுது அவர் சந்திக்க மறுத்து விட்டார் என்னுடைய முதலமைச்சரை சந்திக்காதவர் எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும் அவரை நான் சந்திக்க மாட்டேன் என்று சொன்ன அரசியல் நாகரிகம் பெருந்தலைவர் காமராஜருடைய அரசியல் நாகரிகம் எனவே தயவு செய்து தலைவர் காமராஜரை ஏதோ பேரறிஞர் அண்ணாவை விமர்சித்ததைப் போல சித்தரிப்பது நியாயமல்ல என்னை பொறுத்தவரை எந்த தலைவராக இருந்தாலும் சரி தனிநபர் விமர்சனங்கள் அல்லது ஆபாசமான அரசியலை யார் செய்தாலும் அது ஏற்றுக்கொள்ள முடியாது ஏதோ பெருந்தலைவர் காமராஜர் மட்டும்தான் செய்தார் என்பதைப் போல சொல்கிறீர்களே எங்கே திராவிட நாடு இருக்கிறது என்று அறந்தநாயி சட்டமன்றத்திலே கேட்டபொழுது நாடாவை பார் என்று சொன்னவர்தான் டாக்டர் கலைஞர் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் மறந்திருக்க மாட்டார்கள் எனவே நாகரிகத்தை பற்றி இவர்கள் பேசக்கூடாது என்னை பொறுத்தவரை அது ஆராசாவாக இருந்தாலும் சரி ஹெச் இருந்தாலும் சரி குருமூர்த்தியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அரசியல் நாகரிகம் இல்லாமல் பேசினால் நம்மை போன்ற அரசியல்வாதிகள் அதை கண்டித்தாக வேண்டும் அதிலே இவர் இந்த அவர் அந்த என்று வர்ணத்தை பூசி நியாயப்படுத்துவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதுதான் எங்கள் தலைவர் வாசன் எங்களுக்கு கற்று தந்திருக்கின்ற பாடம் தமிழ் மாநில காங்கிரஸ் அந்த பாதையிலே தான் சென்று கொண்டிருக்கிறது மட்டும் நாங்கள் பேசவில்லை அரசியல் நாகரிகம் அரசியல் பண்பாடு என்பது தலைவர் மூப்பனார் அதை போலவே தலைவர் வாசன் அந்த நாகரிகத்தை பின்பற்றக்கூடிய தலைவர்கள் அந்த அடிப்படையிலே அந்த நாகரிகம் தேவை என்பது எங்கள் கருத்து முன்னோர் பாஜக வாழ்த்துக்கள் யார் செய்தாலும் அது வந்து க கூடியது அப்படிங்கிற உங்கள் கருத்தில் நான் முற்றிலும் உடன்படுகிறேன் நன்றி உங்களுடைய கருத்துக்களுக்கு இல்லை எடப்பாடியாரை பொறுத்தவரை அவர் இல்லை அவர் அவர் எடப்பாடியாரை பொறுத்தவரை இதை வைத்து அரசியல் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை தன்னுடைய தாயை பழித்ததைத்தான் அவர் திரும்ப திரும்ப பேசுகிறார் நன்றி